வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து வயிறு பொறுமிக்கிறது, வயிறு கேஸ் ஆயிக்கிறது, உப்பிக்கிறது, செரிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், அதை வந்து இப்ப நான் செய்முறையா செஞ்சு காட்ட போறப்பா. வாங்க பாருங்க. இது வந்து சுக்குப்பா. சுக்கை நல்லா தோலெல்லாம் சொரிஞ்சிட்டு நான் வச்சிருக்கேன். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னு நம்மள வந்து ஒரு பழமொழி இருக்கு. உண்மையான வார்த்தை தான். இதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சுக்கை இப்போ நான் வாட்டுறேன் பாருங்க, இந்த விளக்கில் வந்து இப்படி காட்டணும். காட்டும் போது எரிஞ்சு நல்லா கருகணும்ப்பா. சுக்கு எரியும் போது அந்த வாசம் கம கம கமன்னு அந்த சுக்கு வாசம் அப்படி வருது. இந்த எரியுது பார்த்தீங்களா, எரிஞ்சு அப்படியே இது அமரட்டும். அமர்ந்தால் இந்த இப்படி கங்கோட கருப்பாக வந்துடும். இதை வந்து நம்ம தாய்ப்பாலில் தான்ப்பா உரசி கொடுக்கணும். தாய்ப்பாலில் உரசி தாய்ப்பாலில் கலக்கணும். இப்போ நான் இது வந்து தாய்ப்பால் இப்போ கிடையாது, நான் வந்து தண்ணியாக நம்ம மாட்டுப்பாலே நான் வச்சுருக்கேன். மாட்டுப்பாலில் வந்து தாய்ப்பால் இல்லாதவங்க வேணால் அப்படி கொடுத்துக்கோங்க, இருக்கிறவங்க தாய்ப்பாலில் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். தாய்ப்பாலே ஒரு மருந்து தான் குழந்தைகளுக்கு. அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் பால் விட்டுக்கறணும்ப்பா. விட்டு இந்த கருக்கனை இப்படி இப்போ உரசியாச்சுப்பா. இந்த எடுத்து காட்டுறேன் பாருங்க, இந்த இப்படி வரும் மைய மாதிரி வரும். இதை வந்து நம்ம இந்த பாலில் தாய்ப்பால் தான் மெயின். இந்த மாதிரி கருப்பாக ஆயிரும். ஏன்னா சுக்கு கருக்குனது தானே. இன்னும் கூட கொஞ்சம் உரசலாம். இந்த உரசலை பாருங்க, இந்த மாதிரி உரசி கலந்து இன்னும் கூட கருப்பா, இன்னும் கூட கொஞ்சம் உரசலாம். இந்த உரசி காட்டுறேன், உரசியாச்சுப்பா. நல்லா இப்படி கருப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே கலக்கிக்கிட்டு காலையில ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை இதை வந்து குழந்தைக்கு நம்ம கொடுத்துடலாம்ப்பா. கொடுத்தா நல்லா காத்து பிரியும், வயிறு பொறுமல் இருக்காது, கஷ்டப்பட மாட்டாங்க, அழுக மாட்டாங்க. இப்போ இந்த மருந்தப்பா குழந்தைகளுக்கு காலையில் மதியானம் சாயந்தரம் இப்படி மூணு நேரமும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு காற்று நல்லா ஈஸியாக பிரியும், வயிற்ற வலிக்காது, நல்லா அதுக்கு பாட்டில் நல்லா வெடுப்பாக இருக்குங்க, அடுத்தடுத்து பால் குடிக்குங்க, சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் இந்த வைத்தியத்தை நீங்கள் செஞ்சு வாங்க. நான் நிறையா பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், இப்போ நான் செஞ்சே காட்டிட்டேன். அது மாதிரி இந்த மாதிரி செய்யுங்கப்பா. வாழ்க வளமுடன்.